வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் பயிற்சி 6-1 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வெக்டர் முறையில் ஓர் அரைவட்டத்தில் அமையும் கோணம் ஒரு செங்கோணம் என நிரூபிக்க. வெக்டர் முறையை பயன்படுத்தி ஒரு வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் என்ன நம்ம நிரூபிக்கணும், செங்கோணம்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, ஒரு வட்டம் நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த வட்டத்தின் மீது ஏதாவது ஒரு புள்ளி, இந்த இடத்துல நம்ம பீன் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஏன்னு எடுக்கலாம். இதுவும் வட்டத்தின் மீது தான் இருக்கு. இந்த புள்ளி பீன்ற புள்ளியும் வட்டத்தின் மீது தான் இருக்கிறது. இப்போ பாருங்க, இதில் அமையக்கூடிய கோணம், அப்போ ஏவையும் பியவும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துடலாமா பாருங்க, சேர்த்துட்டோம். அதே மாதிரி பியவும் பியவும் சேர்த்துருவோம், சேர்த்துட்டோம். அதே மாதிரி இந்த வட்டத்தோட மையப்புள்ளி இருக்கு, நம்ம இந்த வட்டத்தோட மையத்தையும் இதையும் நம்ம சேர்த்துடலாம். அப்போது இந்த வட்டத்தோட மையத்தை நம்ம ஓன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏபி இந்த பிபி, இந்த இடத்துல தான் நம்ம என்ன வருது நம்ம நிரூபிக்கணும், செங்கோணம் உண்டாகுது, செங்கோணத்தை உருவாக்குதுன்னு நம்ம நிரூபிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஏபிக்கும் பிபிக்கும் புள்ளி பெருக்கல் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். எடுத்து வர்றது நமக்கு என்ன வரும், ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே செங்குத்து. அப்போ இந்த இடத்துல என்ன கோணம் உண்டாகும், செங்கோணம் உண்டாகும்னு நம்ம நிரூபிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம பியிலேருந்து ஏக்கு வரலாம், இந்த மாதிரி நேரடியாக வரலாம், இல்லைன்னா பியிலேருந்து ஓ, ஓலருந்து ஏ இப்படியும் வரலாம். அடுத்து பாருங்கள், பியிலேருந்து பிக்கு இந்த மாதிரி நேரடியாகவும் வரலாம், இல்லைனா பியிலேருந்து ஓ, ஓலேருந்து பி இப்படியும் வரலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஓஏ ஓபி பிஓ இது எல்லாமே என்னென்ன ஆரங்கள், இது வந்து எப்படி இருக்கும், சமமாகத்தான் இருக்கும். அப்போது இந்த டைரக்ஷன் இந்த குறிப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருவோம். பாருங்கள், பிஓ மாடுலஸ் ஆஃப் பிஓ வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார், எல்லாமே சமமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து என்னது, வட்டத்தோட ஆரங்கள், வட்டத்தோட ஆரங்கள் நமக்கு சமமாக தான் இருக்கும். நம்ம என்ன நிரூபிக்கணும்னா, இந்த பிஏ இதுவும் இந்த பிபியும் செங்குத்துன்னு நம்ம நிரூபிக்கணும். அப்போ பாருங்கள், பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் ஈக்குவல் டு, அங்கே பாருங்கள் பியிலேருந்து ஏக்கு வர்றோம், அப்போ பிஏ எழுதிட்டோம். அப்போ இதுக்கு சமமானது என்ன, பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் எழுதலாமா, எதுக்கு பதிலாக, பிஏக்கு பதிலாக. அப்போது பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் டாட் புள்ளி பெருக்கு, இப்போ பாருங்கள் பிபி பியிலேருந்து பி ஒரு இதுங்க இருக்குது, அப்போ இதுக்கு சமமானது என்ன, பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார். சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த பிஓ வெக்டார் எந்த மாற்றமும் இல்லை, இந்த ஓஏ வெக்டார் பாருங்க, நமக்கு என்ன தெரியும், ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் எல்லாமே சமந்தான், நம்ம மாடலஸ் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல எழுதி காமிக்கிடுமா, ஓஏ வெக்டாரும் ஓபி வெக்டாரும் சமம்தான், ஆனால் இது வேறு திசை, இது வேறு திசை, எதிரெதிர் திசையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ். சரியா? அப்போ ஓஏ வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், மைனஸ் ஓபி வெக்டார்னு மாற்றலாம். இந்த ஓஏக்கு பதிலாக மைனஸ் ஓபி வெக்டார்னு நம்ம மாற்றிக்கலாம் டாட், இது எந்த மாற்றமும் இல்லை, பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி இன்டி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏக்கு பதிலாக பிஓ. அப்போ பிஓ வெக்டார் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கலாம், மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் போடலாம். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் இந்த இடத்துல ஓபி வெக்டார் மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் போடுங்க. இந்த மாடுலஸையும் வெக்டாரை எடுத்துகிட்டு நம்ம பிஓ ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர்னு எழுதினாலும் சரிதான். சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிஓ மாடுலஸ் ஆஃப் பிஓ வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஓபி, இந்த ஓபிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், பி ஒன்று மாற்றிக்கலாமா, ரெண்டும் ஒன்று தான், இது எல்லாமே சமம் தான். அப்போ இதுக்கு எதுக்கு பதிலானாலும் எந்த நாள் மாற்றிக்கலாம். அப்போ இந்த ஓபிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், பி ஒன்று மாற்றலாம். இப்போ பிஓ வெக்டார் ஸ்கொயர், இப்போ பாருங்கள் இதுலேருந்து இது கழிச்சோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும். நமக்கு என்ன வந்திருக்கு, தேர்ஃபோர் பிஏ வெக்டார் டாட்ஸ் பிபி வெக்டார் இதோட மதிப்பு ஜீரோ வந்துருச்சு. வந்ததுனால இந்த பிஏ வந்து எப்படி இருக்குது, செங்குத்தாக இருக்குது, எதுக்கு, பிபிக்கு, பிபிக்கு. சரியா? அப்போ முடிவு எழுதிடலாமா, தேர்ஃபோர் ஓர் அரைவட்டத்தில்
அரை வட்டத்தில் அமையும் கோணம், அமையும் கோணம் செங்கோணம், செங்கோணம் ஆகும் என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.